வணக்கம். சக்தி விரைவு செய்திகள். புதுச்சேரி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, திமுக எம்எல்ஏக்கள் அனிபால் கென்னடி, சம்பத், செந்தில்குமார் ஆகியோருடன் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வத்திடம் இன்று அளித்த மனுவில், ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் இணைந்து பணியாற்றுவதுதான் ஜனநாயகமாகும். இந்நிலையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் தொகுதிகளில் ஆளும் அமைச்சர்களின் அத்துமீறிய செயல்கள் மக்களுக்கு எந்தவித நன்மையும் விளைவிக்காது. இந்த புதிய அரசு பதவியேற்றதிலிருந்து பல்வேறு நிலைகளில் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் தொகுதியில் அவருக்கு தெரியாமலேயே நலத்திட்ட உதவிகள் வழங்குவதும் உறுப்பினர்களை அழைக்காமல் அரசு விழா நடத்துவதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போது நடக்கும் சம்பவங்கள் காலம் காலமாக நாம் பின்பற்றி வரும் ஒழுங்குமுறைக்கு எதிரானது. இதுபோன்ற நிலைமை இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்களின் உரிமைகள் காக்கப்படவும் ஜனநாயக மாண்பு நிலைநிறுத்தப்படவும் மரபுமீறிய செயல்கள் தடுக்கப்படுவதும் தங்களுடைய பொறுப்பாக உணர்கிறேன். ஆகவே அதற்கான முயற்சிகளை தாங்கள் முன்னெடுத்து அரசு செயலர், துறை அதிகாரிகள், அமைச்சர்கள் உள்ளிட்டோர்களை முறைப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. புதுவை அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுவை அரசு நிர்வாகத்தில் அதிகாரங்கள் பிரிந்து கிடக்கின்றன, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசானது திட்டங்களை அறிவிக்கும் முன்பே துணைநிலை ஆளுநர் மாளிகையில் இருந்து ஒப்புதல் வழங்கப்பட்டதாக அறிக்கை வெளியாகிறது. இதனால் புதுவை அரசின் செயல்பாடு பின்னுக்கு செல்லும் நிலை ஏற்படுகிறது. இதேபோல தலைமை செயலர் அரசு நிர்வாகத்தில் தலையிடுவது போல நடந்து கொள்கிறார். அவர் முதல்வரின் நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் தலையிடுவது சரியல்ல. குறிப்பாக அரசு ஊழியர்கள் பணி நிரந்தரம், உயர் அதிகாரிகள் பணியிட மாற்றம் போன்றவற்றில் முதல்வருக்கே தெரிவிக்காமல் தலைமை செயலரே முழுமையாக முடிவெடுப்பது முறையல்ல. தலைமை செயலரின் செயல்பாடுகள் தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்துகிறது என்றார். புதுச்சேரி HCR கேரம் அகாடமி மற்றும் கிரியேட்டிவ் மீடியா சார்பில் 3 நாட்கள் நடைபெறும் மாநில அளவிலான கேரம் போட்டி துவக்க விழா இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. கேரம் அகாடமி நிறுவனர் சதீஷ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் கிரியேட்டிவ் மீடியா நிறுவனத்தின் இயக்குநர்கள் பிரபு, ராமகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி போட்டியை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினர். அதனைத் தொடர்ந்து கேரம் விளையாடி மாணவர்களை ஊக்கப்படுத்தினர். 3 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் புதுச்சேரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து சுமார் 1000-க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்கின்றனர். இந்நிகழ்ச்சியில் பெட்டி செமினார் பள்ளி முதல்வர் தேவதாஸ், கராத்தே வளவன், கேரம் விளையாட்டு சங்கத்தின் நிர்வாகிகள் உதயகுமார், பிரபாகரன் மற்றும் சென்னை கேரம் நிர்வாகி சிவா உட்பட விளம்பரதாரர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி அதிமுக மாநில துணை செயலாளர் வையாபுரி மணிகண்டன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுவை அரசு எந்த திட்டமிடலும் இல்லாமல் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு கோரி மத்திய அரசிற்கு கோப்பு அனுப்பியது. இந்த கோப்பையும் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து முறைப்படி தயாரித்து அனுப்பாததால் பல்வேறு விளக்கங்களை மத்திய அரசு கோரியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கும் எண்ணம் உண்மையாக இருந்தால் சுகாதாரத்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் அதிகாரிகளை டெல்லிக்கு அழைத்து சென்று அனுமதி பெற வேண்டும். மாணவர்களின் எதிர்காலத்தோடு விளையாடக்கூடாது. இந்த ஆண்டு இடஒதுக்கீடு பெற முடியவில்லை என்றால் வெளிப்படையாக அறிவித்து மருத்துவ படிப்புக்கு கலந்தாய்வை உடனடியாக நடத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புதுச்சேரியில் டெம்பிள் அட்வென்ச்சர் என்கிற பெயரில் ஆழ்கடல் நீச்சல் பயிற்சி மையம் வைத்துள்ளார் அரவிந்த் தருண் ஸ்ரீ. தற்போது காரப்பாக்கத்தில் வசித்து வரும் இவர் கடலில் தூய்மை பணி, பிளாஸ்டிக் அகற்றுதல் உள்ளிட்ட சமூக பொறுப்புணர்வோடு இந்திய நிகழ்வுகள் எதுவாகிலும் தேசப்பற்றோடு தேசிய கொடி ஏந்தி ஆழ்கடலில் அதனை கொண்டாடுவது வழக்கமாக கொண்டுள்ளார். இந்நிலையில் நேற்று சந்திராயன் 3 விக்ரம் லேண்டர் நிலவின் தென்துருவத்தில் இறங்கி சாதனை புரிந்துள்ளது. இதனை வரவேற்கும் வகையிலும் பாராட்டும் வகையிலும் 10 கிலோ எடை உள்ள விக்ரம் லேண்டரை தயாரித்து அதனை சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள காரப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள கடலில் 45 அடி ஆழத்தில் கொண்டு சென்று விக்ரம் லேண்டர் இறங்குவது போன்று இறக்கி தேசிய கொடியுடன் நமது விஞ்ஞானிகளையும் இந்தியாவையும் பாராட்டி கொண்டாடி வருகிறார். இவருடன் ஜான், நிஷ்பிக், கீர்த்தனா, தாரகை ஆராதனா
உள்ளிட்ட சிறார்களும் இணைந்து கடலில் சந்திராயன் 3 சகாப்தத்தை வரவேற்றுள்ளனர். போலி செல்போன் விற்பனையில் மேலும் 5 பேரை கைது செய்த போலீசார் இதில் பல மாநில குற்றவாளிகளுக்கு தொடர்பு உள்ளதாக தெரிவித்தனர். புதுவை அண்ணா சாலையில் உள்ள செல்போன் கடைக்கு சில நாட்களுக்கு முன் வந்த 2 பேர் போலி செல்போனை விற்க வந்தனர். அது போலி செல்போன் என தெரிந்து கொண்ட கடைக்காரர் பெரிய கடை காவல் நிலையத்திற்கு புகார் அளித்ததை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் 2 பேரில் ஒருவரை மடக்கி பிடித்தனர். அதில் ஒருவர் தப்பி ஓடிவிட்டார். விசாரணையில் பிடிபட்டவர் கேரள மாநிலம் பாலக்காடு சேர்ந்த உமருல் ஃபரூக் என்பது தெரிய வந்தது. மேலும் தப்பி ஓடிய பாலக்காட்டைச் சேர்ந்த முகமது ஹூப் ஹைபை, அவரின் நண்பர்கள் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த முசாயித், டாலிப் சௌத்ரி, ஜிஸ் அன் சௌத்ரி, காஷிப் ஆகியோரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதில் உமர் ஃபாரூக், காஷிப், ஹூ ஹைபு ஆகியோரை போலீசார் 3 நாள் காவலில் எடுத்து விசாரித்தனர். விசாரணையில் அனைவரும் ஜவுளி உட்பட பல்வேறு வியாபாரங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் பல்வேறு மாநிலங்களுக்கு சென்றபோது பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அப்போது போலீஸ் செல்போன்களை ஐபோன் என கூறி வியாபாரம் செய்ய திட்டமிட்டனர். அதன்படி தமிழகம் உட்பட பல இடங்களில் மோசடியில் இறங்கியது தெரிய வந்தது. இந்த வழக்கில் மேலும் பல மாநிலங்களைச் சேர்ந்தவர்களுக்கு தொடர்பு இருப்பதும் தெரிய வந்தது. இதனை அடுத்து போலீசார் அவர்கள் தகவலின் பேரில் பதுக்கி வைத்திருந்த ரூபாய் 5 லட்சம் மதிப்புள்ள 10 போலி ஐபோன், 35 போலி ஐபோன் ஏர்பாட், 15 போலி ப்ளூடூத் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். போலீஸ் விசாரணைக்கு பின் குற்றவாளிகள் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுச்சேரியில் கஞ்சா விற்பனை செய்த ருவாண்டா நாட்டு வாலிபர் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி வம்பாக்கீரப்பாளையம் பகுதியில் பள்ளி சிறார்களுக்கு சிலர் கஞ்சா விற்பதாக ஒதியஞ்சாலை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன்படி அப்பகுதியில் போலீசார் சோதனையில் ஈடுபட்ட போது அங்கு நின்று கொண்டிருந்த வெளிநாட்டைச் சேர்ந்த ஒருவரிடம் சோதனை செய்த போது கஞ்சா பொட்டலங்கள் இருந்தது தெரிய வந்தது. விசாரணையில் அவர் ஆப்பிரிக்கா ருவாண்டா நாட்டைச் சேர்ந்த காசிகா அலைன் என்பதும் கடந்த 2013 படிப்பதற்காக புதுச்சேரி வந்ததும் தற்போது வைத்திக்குப்பம் பகுதியில் தங்கியிருந்து ஆரோவில் பகுதியில் அடையாளம் தெரியாத நபர்களிடம் கஞ்சா வாங்கி விற்பதும் தெரிய வந்தது. பின்னர் அவரை கைது செய்த போலீசார் இதில் சம்பந்தப்பட்டதாக பூமியான்பேட்டை அருண்குமார், ரெடியார்பாளையம் சையத் தாஜிதீன், வம்பாக்கீரப்பாளையம் தான்சிலாஸ் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். அதிமுக பொதுக்குழு தீர்மானம் செல்லும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் உச்சநீதிமன்றம் பொதுக்குழு செல்லும் என தீர்ப்பளித்துள்ளதால் தீர்மானங்கள் தடை விதிக்க முடியாது என்றும் ஓபிஎஸ் உள்ளிட்டோரை கட்சியிலிருந்து நீக்கிய சிறப்பு தீர்மானத்திற்கு தடை விதிக்க மறுப்பு தெரிவித்து ஓபிஎஸ் தரப்பில் தாக்கல் செய்த அனைத்து மனுக்களும் தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனை வரவேற்கும் வகையில் கொண்டாடும் வகையிலும் புதுச்சேரி உப்பளம் சாலையில் அமைந்துள்ள புதுச்சேரி அதிமுக மாநில கழக அலுவலகத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் ஒன்று கூடி பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் கொண்டாடினர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் வழி நடத்துதலின் பேரில் முதன்மை செயலாளர் ஆலோசனைப்படியும் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையில் இணைக்கப்பட்ட ஜிப்மர் SC ST மற்றும் சிறுபான்மையினர் சங்கம் சார்பாக திருநெல்வேலி நாங்குநேரியில் பள்ளி சக மாணவர்களால் வெட்டப்பட்ட மாணவர் தம்பி சின்னதுரையும் அவரது சகோதரி மற்றும் அவரது தாயாரையும் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டுள்ள வார்டில் சந்தித்து ஆறுதல் கூறி மேலும் ஏதேனும் மருத்துவ மேல் சிகிச்சைக்கு உதவி தேவைப்பட்டால் அணுகவும் என்று கூறியது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு சங்கம் சார்பாக அதன் பொதுச் செயலாளர் வேல்முருகன் தலைமையில் மற்றும் மதன் அவர்களும் சிறிய நன்கொடையாக சங்கத்தின் சார்பில் ரூபாய் 10,000 தொகை அவரது தாயாரிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மூர்த்தி நகரில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்க ரூபாய் 22,60,000 நிதி ஒதுக்கப்பட்டு அப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை மூர்த்தி நகர் முதல் குறுக்கு தெருவில் நடந்தது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ஆறுமுகம், செயற்பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் சத்யநாராயணா,
ஊர் முக்கியஸ்தர்கள் காளிதாஸ், கிளை செயலாளர் மிலிட்டரி முருகன் மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பாஜக விழுப்புரம் வடக்கு மாவட்டம் வானூர் தெற்கு ஒன்றியம் சார்பாக பெரம்பை மற்றும் வாழைப்பட்டாம்பாளையம் பகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பாஜக கட்சி கொடி ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பெரம்பை பகுதியில் பாஜக வானூர் ஒன்றிய செயலாளர் கே குப்புசாமி தலைமையிலும் வாழைப்பட்டாம்பாளையம் பகுதியில் ஒன்றிய பொதுச் செயலாளர் ஆர் சிவலிங்கம் தலைமையிலும் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் மாவட்ட தலைவர் மூத்த காரியகர்த்தா என் ஆர் ஜெயச்சந்திரன் கலந்து கொண்டு பாஜக கட்சி கொடியினை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார். ஒன்றிய தலைவர் கே பி சண்முகம் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சிக்கு ஒன்றிய துணைத் தலைவர் ஆர் கிருஷ்ணராஜ் வரவேற்புரை வழங்கினார். சிறப்பு அழைப்பாளராக சாரங்கபாணி, தட்சிணாமூர்த்தி, மணிவண்ணன் கலந்து கொண்டார். இதில் கிளை செயலாளர் ஆனந்து, ரகு, கிளை தலைவர் சரண்ராஜ், பிரசன்னா, வசந்த், பிரதீப், ஆதவன், ராஜா, கண்ணன், சூர்யா, கிளை பிரதிநிதிகள் பசுபதி, தினேஷ், செல்வம், சதா, வெங்கடேசன், ரவி உட்பட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் சாதனைகள், கட்சி கொள்கைகள் பற்றி பாஜக வானூர் ஒன்றிய செயலாளர் குப்புசாமி எடுத்துரைத்தார். பாஜக வானூர் ஒன்றிய தலைவர் சண்முகம் பேசுகையில் கட்சியை பலப்படுத்துவது, உறுப்பினர்களை சேர்ப்பது மற்றும் பொது மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை குறித்து எடுத்துரைத்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி அயக்ரீவர் திருக்கோவில். இத்திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ லட்சுமி அயக்ரீவ பெருமாள் 52வது ஆண்டு பிரம்மோற்சவ விழா 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 52வது ஆண்டு பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு தொடர்ந்து தினம்தோறும் சந்திர பிரபை, சூரிய பிரபை, சேஷ வாகனம், சிம்ம வாகனம், கருட சேவை உள்ளிட்ட வாகன சேவையும், 29ஆம் தேதி திரு தேரோட்டமும், 30ஆம் தேதி திருக்கல்யாண உற்சவமும் நடைபெற உள்ளது. இந்நிலையில் கருட வாகனத்தில் பெருமாள் எழுந்தருளினார். தொடர்ந்து ஐக்ரீவ பெருமாளுக்கு சோடச தீபாராதனைகள் காட்டப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட பெருமாள் ஐக்ரீவர் சுவாமிகள் கருட வாகனத்தில் திருவீதி உலா சென்றனர். அப்போது மேலதாளம் முழங்க பஜனைகள் பாட பெருமாள் முக்கிய வீதிகளின் வழியாக மீண்டும் கோவிலை வந்தடைந்தார். இதில் பட்டாச்சாரியார்கள், பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டு சென்றனர். இத்துடன் சக்தி விரைவு செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.